தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து அப்படி பண்றது ரெண்டுமே இல்லை. வீட்டில் பொங்கல் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க, அதான் நல்லது. நமக்கு சோறு தான் முக்கியம். எல்லாம் ட்ரோல் தான் போகுது. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாவே ட்ரோல். ப்ளூ ஓட்டிக்கலாமா சம் ட்ரோல். தளபதி பார்த்தீங்கன்னா வந்து விக் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்குன்னே சில சைக்கோங்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒளிகிற வரைக்கும் இந்த சண்டை கண்டிப்பாக மறுபடியும் வரதான் சார். வாரிசு அளவுக்கு வராது கண்டிப்பாக. ஐ மீன் வாரிசு இதை போட்டு ட்ரோல் பண்ணுங்க பண்ணுங்க. வாரிசுக்கு வந்து ட்ரெய்லர்லயே ஸ்டோரி ரிவீல் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால துணிவு கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் லெவல் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. சோ அதுக்கு போலாம். எதுக்கு வெயிட் பண்றீங்க அத சொல்லலாம். துணிவு துணிவு தான் என்ன மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்க? துணிவு அவரோட ஆக்டிங் லெவல் தெரியாதா? எக்ஸ்ட்ராடினரியா ஒரு வில்லனிசம் பயங்கரமா காட்டுவார். நார்மலாவே நெகட்டிவ் ஷேட் வேற சொல்லியிருக்காங்க. சோ எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ஸ்கிரீன்ல? எதுவா இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். நான் அஜித் சார்ல துணிவு ஏன் தெரியல, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்க. ட்ரெய்லர் நல்லா இருக்கு, தலை கொஞ்சம் பிடிக்கும். அதனால அதனால என்ன மாதிரி படமா இருக்கும் நினைக்கிறேன்? கொஞ்சம் த்ரில்லரா இருக்கும். ஐ மீன் நாட் த்ரில்லர் இல்ல, அந்த கொஞ்சம் ரைடா மங்காத்த மாதிரி இருக்குமோன்னு ஒரு டவுட். ஆனாலும் சில பேர் வந்து பீஸ்ட் மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இல்ல அது கம்ப்ளீட் வேற இல்ல, அது வந்துட்டு மால்ல சம்திங் ஏதோ இருக்கும் ஹைஜாக் பண்ற மாதிரி. இது வந்துட்டு பேங்க் நினைக்கிறல்ல, சோ அந்த மாதிரி பேங்க்ல இருக்கும். சோ டிஃபரண்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தது வந்து வாரிசு தான் பார்த்தேன். துணிவு பார்க்கல, பார்க்கவே இல்லை. இன்னும் பார்க்கல, இன்னும் பார்க்கல, இன்னும் பார்க்கல. வாரிஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஓகே, வாரிஸ் ஏன் பாத்தீங்க, துணிவு ஏன் இன்னும் பார்க்கல? ஃபர்ஸ்ட் எனக்கு அது மாதிரி தான் இன்ட்ரஸ்ட் போச்சு. வாரிஸ் தான் டக்குன ஃபர்ஸ்ட் மைண்ட் அதுல தான் போச்சுனால வாரிஸ் தான் பார்த்தேன். பாக்கும்போதே நல்ல எக்ஸ்பெக்டேஷன், நல்லா இருக்கும் மூவி, டிஃபரண்டா இருக்கும். ரெண்டாவது தெலுங்கு டைரக்டர் அவங்க தான் இது பண்றதுனால மொக்கையா இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னால வாரிஸ். ஆப்வியாஸ்லி துணிவு. ட்ரைலர் ஃபர்ஸ்ட் ட்ரைலர் நோ 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 ஃபர்ஸ்ட் அஜித். அஜித்னால தான் வெயிட்டிங். தலைநாளே மாஸ் அண்ட் ட்ரெய்லரும் ஆசமாக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை ஸ்வாக், அஜித்தோட ஸ்வாக். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் பார்த்தா துணிவு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. வாரிசை பார்த்தா எடுத்த படத்தையே அதை காப்பி பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. நான் துணிவுக்காக வெயிட் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சிருக்கு துணிவு. என்ன பிடிச்சிருக்கு துணிவு ட்ரெய்லர்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை அட்லீஸ்ட் அந்த வர சீன்ஸாக இருக்கட்டும், சீக்வன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு வளர்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. முக்கியமாக அஜித்தோட லுக்கை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லுக் வைஸ் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த படத்தில். இத்தனை நாள் வந்த படத்துக்கும் இப்போ அஜித்துக்கு எனக்கு ஒரு கம்பேக் மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாரிசு ஏன் ஏன்னா விஜய் படம், விஜய் படம் பார்க்க ஹைப்பு தான். விஜய்க்கான ஹைப்பு ஃபேன் பேஸ். நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்து? தெலுங்கு படம் மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக. அது ஏன்னா விஜய் இருக்காது. என்ன மாதிரி படமாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஃபேமிலி. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எதுவும் பெருசாக டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். கேட்ட வரைக்கும் எப்படி இருந்து? ஆ நல்லா இருந்தது. என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சது? ரஞ்சிதாவே. ஃபர்ஸ்ட் வந்து அஜித் ஃபேனில், விஜய் ஃபேன் கிடையாது. ட்ரெய்லர் கம்பேர் பண்ணுறப்ப இதுவரையும் நான் அஜித் படம் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டே விஜய் படம் தான் போய்க்கிறேன். துணிவு ட்ரெய்லர் நல்லா இருக்குது. வாய்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகுது, அது வந்து ஒரு சீரியல் மாதிரி இருக்குது. குட் பி நிறைய பேர் துணிவு சொல்கிறனால மேபி ஐ இல் கோ ஃபார் துணிவு. வாரிசு தெரில எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? முதல்ல ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தா தான் தெரியும். வாரிசு ட்ரெய்லர் பார்த்தேன், தங்கச்சி காமிச்சாங்க. நிறையா ட்ரோல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறையா ட்ரெய்லரில் இருந்தது. அதர்வைஸ் துணிவு பார்த்துட்டு நான் இருந்தேன். துணிவு போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா தலை லுக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் நியூ, மேபி நியூ ட்ரெண்ட் இது மூலமாக வரலாம். துணிவு தான் அஜித், இது ரொம்ப நாள் கழிச்சு வருது. அதனால தான் இப்போ தான் போன வருஷம் வலிமை வந்து. இல்லை இல்லை, அதை விட இது கொஞ்சம் நல்லா. அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், நல்லா மாசாக இருக்கும், ஒரு நல்ல ஆக்ஷன் படமா. இது வந்து இன்னொரு படத்தோட காப்பி அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. அவங்க அதை ஹேட்டஸாக இருப்பானுங்க, அஜித் ஹேட்டஸாக இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் தோணலையா? இல்லை இல்லை, தோணலை. வாரிஸ் எதனால் விஜய் ரொம்ப பிடிக்கும்? என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும் நினைக்கிறீங்க வாரிஸ்? ஐடியா இல்லை. எப்பவுமே வந்து அவர் மாஸ்டா படம் நினைச்சாலே ஃபேமிலி ஃபேமிலியாக போய் பார்ப்பாங்க. இந்த வாட்டி ஒரு மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட்ன்றாங்க. எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லா தான். விஜய் ராஷ்மிகா காம்போ, ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு செட் ஆயிருக்கா? நான் பார்க்கல. செட் ஆகும். விஜய் யார் கூட நினைச்சா? விஜய் யார் கூட நினைச்சாலும் செட் ஆகும். அவர் சாங்ஸ்லாம் கேட்டிங்களா? சாங்ஸ்லாம் வந்ததுல ரஞ்சிதமே அதெல்லாம் கேட்ட வரைக்கும் எப்படி இருந்தது? நல்லா தான் இருக்கு. நான் வந்து தலை ஃபேன். ஸோ கண்டிப்பாக துணிவு தான் வரும், இதில் டவுட்டே கிடையாது. ஆனால் வாரி செலவுக்கு வராது. எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க துணிவு? மங்காத்தா வந்து வேற லெவல் ஹிட்டு. ஸோ அதுவும் மணி ரிலேட்டட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணி. ஸோ கண்டிப்பாக வேற ஒரு மங்காத்தா
அஜித்தை பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் தலை தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தோம், நம்ம பீஸ்ட்டை பார்த்தோம். ஸோ பீஸ்ட் பார்க்கும்போதே வந்து வேற லெவல். நம்மளால அந்த மாதிரிலாம் ஸ்வைன் ஸ்வைன் நம்மளால பறக்கவே முடியாது. அது பண்ணியிருந்தாரு, வேற லெவல் ஹிட் கொடுத்துருந்தாரு. அதுதான் துணிவும் இப்போ பீஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படின்னு பார்த்தா நிறைய இது காப்பி தான். அப்போ என்ன பண்ணாலும் அனிருத் பண்ணாலும் காப்பின்றீங்க, என்ன பண்ணாலும் காப்பினா அப்போ என்னதான் அனிருத் பண்ணாலும் காப்பின்றீங்க, அஜித் பண்ணாலும் காப்பின்றீங்க. ஆமாம், பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, தலை ஃபேன்ஸ் இருக்காங்களா, இப்போ தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து அப்படி பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிலாம் சொன்னாதான் ஃபேன்ஸு கிளாப்ஸு எல்லாமே. பட் எங்கள் தலைக்கு எதுவுமே பண்ணலனாலும் ஃபேன்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ எதுவுமே பண்ணலனாலும் அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும். ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சில படத்தோட காப்பின்ற மாதிரிலாம் சொன்னாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி எதனா தோணுச்சு? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் வருது. இன்னும் ரெண்டு சீனுக்கு வந்து மற்ற படங்களோட மேட்ச் ஆக தான் செய்யும். அவங்க எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அதை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கன்றதெல்லாம் அந்த விஷயமே இருக்குது. எல்லா படமே அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் எதுனாலுமே அக்செப்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டிய வாரிசு எப்படி இருக்குது. ஸ்டோரி வந்து ஏற்கனவே ரிவீல் பண்ணதுனால என்ன நடக்கும் என்ன இருக்க போகுது, மேபி அவர் ஆக்டிங்காக போய் பார்க்கலாம், அவரோட ஃபேன்ஸ் எல்லோரும் போய் பார்க்கலாம். ஆனால் துணிவு வந்து ஸ்டோரி அவ்வளோவா அவங்க இது பண்ணல, சும்மா ஒரு வில்லன் சீன் மாதிரியும் கடைசி என்ன ஆகுதுன்றத ட்ரெய்லர் வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தலை தளபதி கிளாஷ் ரொம்ப வருஷம் கழிச்சு வரப்போகுது, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அவங்களை வச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் போகும், உங்களுக்கும் ஒரு கண்டென்ட் கிடச்ச மாதிரி இருக்கும். எதனால ஒரு ட்ரெய்லர் வரும்போதே கம்பேர்லாம் பண்ணுறாங்கல்ல, இது இந்த படம் மாதிரி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு, அதை பற்றி என்ன நினைக்கிறது? தெரியல, கம்பேர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக பண்ணுறாங்க, எதுவும் பண்ண முடியாது. எந்த படமே சரி, அது வாரிசாக இருந்தாலும் சரி துணிவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் மேபி சொல்லலாம் ஒப்பீனியன். அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. ட்ரெய்லர்லாம் பார்த்த வரைக்கும் துணிவில் என்ன விஷயம்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? வேணாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் அஜித் கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொஞ்சம் இது வரைக்கும் பண்ணாத மாதிரி இருப்பாரு அப்படின்ற மாதிரி. லுக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா கிளாஸா இருக்கு, ஸ்டைலிஷா இருக்கு, மாஸா இருக்கு. ஆனா நிறைய பேர் தெலுங்கு டைரக்டர்ன்னும் போது நிறைய ட்ரோல் பண்ணிட்டாங்க, தெலுங்கு படமே வந்துட போதா அப்படி இப்படின்ட்டு. இப்ப நீங்க ட்ரைலர் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது? அது எங்களுக்கு தெலுங்கு மாதிரியே ஃபீல் ஆகல, தமிழ்ல அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ராஷ்மா எல்லாம் ராஷ்மிகா எல்லாரும் ராஷ்மிகா எல்லாரும் இருக்காது. என்ன மாதிரி படமா இருக்கும் நினைக்கிறீங்க வாரிஸ்? அது வந்து லீக் பண்ற நல்லா இருக்கு அதுல. ஓ, உங்களுக்கு அது தெரியுமா? அப்போ ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரியுமா? எப்படி ப்ரோ? நல்லா இருக்கும், நீங்க பாருங்க. என்ன நிஜமா ஏதோ நீங்க யாரா சீக்ரெட் ஏஜென்ட்டா என்ன? அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல, இல்ல இல்ல, நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு இந்த வாட்டி நான் ட்ரெய்லரே நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா அதுலயே பங்கமா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். சோ இதுக்கு நம்ம பார்த்ததே டிஃபரெண்டா அந்த தலையில எப்படி இருந்தாரு? இல்ல, எப்பவுமே தலைனாலே ஸ்வாகா தான் இருக்காங்க. நோ மேட்டர் வாட் ரோல் ஹீ இஸ், லைக் ரோல் என்ன இருந்தாலுமே ஹீ இஸ் லிட்டரலி சோ குட் இன் எவ்ரி திங். பியர்ட்லாம் வச்சு சூப்பராக இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான படமாக இருக்கும் நினைக்கிறேன்? மிஸ்ட்ரி க்ரைம். சில பேர் வந்து இது பீஸ் சுட்டு மாதிரி இருக்குன்னா ட்ரைலர் அப்படிலாம் இல்லை. வாரிசு ட்ரைலர் பார்த்தீங்களா நீங்களா? நீங்க பாத்தீங்களா? சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இல்ல, இட்ஸ் நைஸ் ஒன்லி. அப்புறம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. வாரிசு ட்ரைலர் பார்த்தீங்க, ஹானஸ்டா சொல்லுங்க எப்படி இருந்து? ஃபேமிலியோட போய் பார்த்தா பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலையா? நல்லா இருக்கு. ஓகே, என்ன மாதிரியான ஸ்டோரியா இருக்கு? அதான் ஃபேமிலி ரிலேட்டடா இவங்க அப்படியே, லைக் நம்ம ட்ரைலர் பார்த்தாலே ஓகே இதுதான் ஸ்டோரினே புரிஞ்சிருது இல்ல. எப்படியும் விஜய் தான் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை நடத்துவாங்க, உள்ளவே நிறைய இதெல்லாம் போயிட்டு இருக்கோம், அதை எப்படிலாம் இது பண்ணி விஜய் டாப் வராங்க, கம்பெனி எடுத்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். ஃபேமிலி ஒன்னா சேர்ந்துருவாங்க, கம்பெனியும் நல்லா ஆயிடும். தட்ஸ் ஆல். ஆனா நிறைய பேர் வந்து துணிவு ட்ரைலர் பார்க்கும்போது இன்னொரு படத்தோட காப்பி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகுது? மணிஷ் மாதிரி தெரிஞ்சது, கூர்க்கா எல்லாம் சொல்றாங்க, பீஸ்ட் காப்பின்னு கூட சொல்றாங்க. தெரியல, படம் வந்தாதான் தெரியும், ட்ரைலர் வச்சு முடிவு பண்ண முடியாது. வாரிசு இது இது மேல ஹைப் அதிகமா இருக்கிறது ஓகே, வாரிசு மேல நீங்க பாத்தீங்கன்னா இது தெலுங்கு படம் மாதிரி இருக்கு. அது விஜயோட அந்த இதுவே தெரியல எனக்கு, அந்த நார்மலாவே தெரியல, ஏதோ ஒரு வேற ஏதோ படத்துல விஜய் போட்ட மாதிரி இருக்கு எனக்கு. தமிழ் படம் மாதிரியே தெரியல எனக்கு. வாரிசு அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் யார் ஃபேனும் இல்லை. ஆஸ் அ காமனர் எனக்கு துணிவு பிடிச்சிருக்கு. ராஷ்மிகா கூட காம்போ இந்த வாட்டி எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும். தளபதி கிளாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்குது, ஜில்லா வீரம்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க தியேட்டர்ல இந்த வாட்டி துணிவு வாரிசு? ரெண்டு ஃபேன்ஸ் ரெண்டு ஃபேன்ஸுக்காக அடிச்சுக்கிட்டு ஆப்வியஸாக ஏதாவது சம்பவம் இருக்கும். நீங்க ஈகரா வெயிட் பண்றதுன்னு பார்த்தா வாரிஸ். ஏன் துணிவு வெயிட் பண்ணல? அஜித் படம் பெருசா பார்த்தது இல்ல. பதில் சொல்ற, இப்ப சொல்லுவாங்க பாருங்க, சொல்லுமா வாரிசா துணிவாமா? ரெண்டுமே இல்ல, வீட்ல பொங்கல் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க, அதான் நல்லது. அவ்வளவுதான், இந்த வாரிசு துணிவு எல்லாம் சொல்றாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம், சாப்பிட்டு தூங்கிருங்க. வீட்டுல ரெண்டு பெரிய படம் வருதே, ஒரு பக்கம் தலை, அது வரட்டு, ஓடிடில வந்துரும் ரெண்டு வாரத்துல, வீட்டுல பாத்துட்டு படுத்து தூங்குங்க, அவ்வளவுதான். எப்படி எப்படின்றாங்க, செலிப்ரேஷன் அதெல்லாம் வரட்டும், பாருங்க சந்தோஷமா இருங்க.
சாப்பிடுங்க. துணிவுல இதெல்லாம் இருக்கு பா, அதனால பிடிச்சிருக்கு. வாரிசுல இந்த விஷயம் இல்ல, எனக்கு ரெண்டுமே பிடிக்கல ப்ரோ. ஓகே ஃபர்ஸ்ட் அது ஒன்று, ரெண்டு டெய்லருமே பிடிக்கல எனக்கு. வாரிசு கம்பேர் பண்ணி துணிவு நல்லா இருக்கு. எனக்கு ரெண்டு டெய்லருமே பிடிக்கல. நான் ரெண்டு பேர் ஃபேனும் கிடையாது, நான் சூர்யா ஃபேன் தான். எனக்கு ரெண்டு டெய்லரும் பிடிக்கல. வாரிசு கம்பேர் பண்ற துணிவு ஓகே பெட்டர். ஓகே வாரிசு 49, துணிவு வந்து 51, அவள் தான் ப்ரோ. மற்றபடி பெருசா மற்றபடி ரெண்டுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் ரெண்டுமே போக மாட்டேன். ரெண்டுத்துக்குமே டிக்கெட் கிடைக்குது ஒரே டைம்ல. எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் போ? ஃப்ரெண்ட்ஸ் குத்துறோம் ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு குத்துறேன். ஏன் ப்ரோ நீங்க போக மாட்டீங்க? நான் சூர்யா ஃபேன் ப்ரோ, சொல்லிட்டேன். நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கிறதுக்கான ரீசன். எல்லாரும் ஹைப் கொடுக்கறது, அதை வச்சு என்னதான் இருக்கு பாக்கணுமே அப்படின்ற ஒரு. ஏன் வாரிசுக்கு ஹைப் தரலையா? நான் கேட்டவரை யாரும் தரலையே. எல்லாம் ட்ரோல் தான் போகுது. இன்ஸ்டா ஓபன் பண்ணாவே ட்ரோல். ப்ளூ ஓட்டிக்கலாமா? சம் ட்ரோல். என்னமே ஒரு படமா இருக்கும் நினைக்கிறீங்க? துணிவு மணியை பேஸ் பண்ண படமா இருக்கும். சோ அதான் இந்த மாதிரி நிறைய சவுண்ட் வருது இல்ல, அப்பெல்லாம் என்ன தோணும்? என்ன பண்ணது, அவங்க படமும் வரும்ல, அதை பார்த்துக்க வேண்டிதான். சரி வாரிசு எப்படி இருக்கு ட்ரைலர்லாம்? ஒரு ஃபேமிலி படம் மாதிரி இருக்கு. ஃபேமிலினா ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. உங்களை பத்தி ஈகரா வெயிட் பண்ற படம் பார்த்தா வாரிசு. நான் துணிவு வெயிட் பண்ணலையா? இல்ல எனக்கு அந்த அளவுக்குலாம் அஜித் பிடிக்காது. நான் அந்த படமும் பார்க்க மாட்டேன். மூவிஸே மோஸ்டா பார்க்க மாட்டேன். விஜய் மூவி வாரிசு தான். வாரிசு தான். ஏங்க வாரிசு தான் விஜய் பிடிக்கும். ட்ரைலர் தான் பாத்தீங்களா? இன்னும் பார்க்கல. விஜய் பிடிக்கும் ஏன் இன்னும் ட்ரைலர் பார்க்காம? இல்ல கொஞ்சம் ஒரு பேபி வேற பிறந்திருக்கு, பிஸியா இருக்கு. கொஞ்சம் பிஸியா இருக்கதால ட்ரைலர் பார்க்க முடியல. ஆனா வாரிசு போறேன், புக் பண்ணிடுறேன். ஆனா எப்பயாச்சும் தோணி இருக்கா? இப்போ தளபதி ஃபேன்ஸ்னா கண்டிப்பா ஆடியோ லான்ச் இருக்கும். தளபதி பாப்பாங்க, ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அதான் நமக்கு அது இல்லையே அப்படின்ற போச்சு தோணி இருக்கா? அவங்கள ஸ்கிரீன்ல பாக்கும்போது எல்லாமே அதுவே கொடுத்துருது. சோ இதெல்லாம் இவங்க எல்லாம் ப்ரோமோட் பண்றாங்க, எங்க படத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தல ஃபேன்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ட்ரைலர்ல இருந்து எல்லாமே காமிச்சிடும். சோ அதனால தல ஃபேன்ஸ்னா மூவி போய் பார்க்கணும். அஜித் ஃபேன் பா அப்படின்றத ரொம்ப ப்ரௌடா சொன்னேன். எந்த விஷயத்துல? எல்லா விஷயத்திலயும் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய இப்படி பண்ணாதான் ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப எல்லாருமே சோசியல் மீடியா, அது இல்லாமலும் நம்ம வந்து இப்படிலாம் இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா ஒரு சூப்பர் ஹிட் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு பெரிய விஷயத்த வந்து அஜித் கிட்ட இருந்து கத்துக்கலாம். இந்த வாட்டி லுக் எப்படி இருக்கு தலையுது துணிவுல? மாஸ் ப்ரோ, மாஸ் ப்ரோ, வேற லெவல். அதாவது சொல்லவே முடியாது, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ ரொம்ப நேச்சுரலா இப்போ வந்து தளபதி பாத்தீங்கன்னா வந்து விக் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் நம்ம தலை வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கிறது என்னவோ அதை காமிப்பாங்க. ரொம்ப நேச்சுரலா இருக்காரு இந்த வாட்டி. இருக்கிற லுக் எப்பவுமே நேச்சுரலா தான் இருப்பாரு. ஆமா, மேக்கப் யூஸ் பண்ணாம, ஹேருக்கு ஏதோ பண்ணாம, விக் எல்லாம் யூஸ் பண்ணாம ரொம்ப நேச்சுரலா இருப்பாரு. ஸோ அதே மாதிரிதான் இப்பயும். தலைய பாத்துட்டீங்க, அவரை நேரில் இப்ப பாக்குறீங்கன்னா என்ன பண்ணி ப்ரோ? அதாவது என்ன பண்ணனே எனக்கு தெரியாது. சோ பெரிய ஃபேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ பண்ணுவோம் ப்ரோ. அசா ஜில்லா வீரம்ல பாத்துல அவங்க ரெண்டு பேரோட கிளாஷ். ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி போது எப்படி? ஒவ்வொரு வாட்டியும் வர்றதானே, இங்க இருந்து கல்ல தூக்கி ஏறியா, அங்க இருந்து பெட்ரோல் தூக்கி ஏறியா, நடக்கிறதானே. நீங்க அப்ப இப்பயும் அடிச்சுப்பாங்கன்றீங்களா? நானே கண்டென்ட் எடுத்து கொடுத்த மாதிரி. நீங்க எங்க வாய் கலர்? இல்ல இல்ல கேக்குறேன், இப்ப மெச்சூர் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்களே, இப்பயும் அடிச்சுப்பாங்கன்னு கேக்குறேன். மெச்சூர் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுண்ணா. மெச்சூர் ஆயிட்டாங்கன்னா ஏன் சண்டை வருது? இந்த ஃபேன் ஃபைட்ன்றது இருக்குன்றீங்களா? இருக்கும். அதுக்குன்னே சில சைக்கோங்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒளிகிற வரைக்கும் இந்த சண்டை கண்டிப்பாக மறுபடியும் வரதான் சார். உங்களை பார்த்தீங்க ஒரு மெச்சூர் ஃபேன் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டு பேரே மட்டும் இல்லை, புதுசாக இண்டஸ்ட்ரியில் யார் வந்தாலும் அவங்கள அக்செப்ட் பண்ணி அவங்களோட எஃபர்ட்ஸை வந்து மதிக்கிறது பேர் தான் மெச்சூரிட்டின்றது. இந்த ஸ்டடிக்கு பொறுத்த அளவில் ஒரு கரெக்டான மெச்சூரிட்டின்றது அது. ஆஸ் யூஷுவல் ஒரு விஜய் ஃபிலிம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கமர்ஷியலாக, கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. புதுசாக எதுவும் தெரியல, அது மாதிரி இருக்கு. என் படம் ஒண்ணு வரும் அப்புறம்.
துணிவு பொங்கல் ஆல்வேஸ் துணிவு அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் பார்த்தா துணிவு மேல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆமா, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போய் பார்த்துட்டோம். துணிவு தான் இல்ல வாரிசு பொங்கல் தான். சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பொங்கல் தான்